அனைவருக்கும் அன்பு வணக்கம். சூரிய தமிழ் தொலைக்காட்சிக்கு நான் தருகின்ற எனது 65வது சிந்தனையாக இருப்பது உண்பதற்கு சுவையானது. உண்பதற்கு சுவையானது என இன்றைய உலகம் பல்வேறு உணவுப் பொருட்களாலும் மதுபான வகைகளாலும் கவர்ந்தெழுக்கப்படுகிறது. வண்ண வண்ண விளம்பரங்கள் மனிதரை கவர்ந்தெழுத்து இவை இரண்டிற்கும் அடிமையாக்கி விடுகின்றன. உண்பதற்கு சுவையானது என்பது பெரும் தீனி என்னும் கொடிய பாவத்திற்கு இட்டு செல்கிறது. பெருந்தீனி என்பது கொடிய பாவத்துக்கு இட்டு செல்வது என்பது உடல் மற்றும் ஆன்மாவிற்கான துயரங்களை ஏற்படுத்தி அவற்றை பாவத்து தள்ளுகிறது. பெருந்தீனி என்ற தீமையை எதிர்த்து போராடுவது உணவின் மீதான பசியை விருப்பத்துடன் அடக்குவதை குறிக்கிறது. இந்த போராட்டம் எமக்கு தேவை. இரண்டாவதாக, உண்பதற்கு சுவையாக இருப்பவை மதுவும் போதைப் பொருட்களும் தான். இன்று ஒட்டு மொத்த தாயகத்தையும் உலகத்தையும் புலம்பெயர் தமிழ் மக்களையும் போதைக்கு அடிமையாக்கி இருப்பவையும் காணக்கூடியதாக இருக்கிறது. அண்மையிலே தாயகத்திலே இளம் வாலிபர்கள் பாடசாலை இளையோர் சிலர் மதுக்கடையில் மது வாங்கி போதைப் பொருட்களை சுருட்டி அவர்கள் அதை பாவிப்பதை ஒரு சிலர் பதிவு செய்து காணொலியாக விட்டிருக்கிறார்கள். இன்று பாமர மக்கள் தொடங்கி கல்லூரி இளைஞர்கள் வரை இந்த போதைப் பொருட்களின் பழக்கத்தால் கவரப்பட்டு பாவம் என்னும் மாய வலையில் சிக்கி தவித்து வருகிறது. இதன் காரணமாக பிறர் நலம் அழிந்து சுயநலம், பேராசை, சமூக ஏற்றத்தாழ்வுகள், பிரிவுகள், பிணக்குகள், கொலை, கொள்ளை, பாலியல் வன்மங்கள், மனித வர்த்தகம் போன்ற சமூக பாவங்கள் விளைந்து பெரிய அளவில் போர்களையும் பயங்கரவாத செயல்களையும் தோற்றுவித்து வருகின்றது. இவற்றை தடுப்பது யார்? இந்த கேள்விக்கு விடைகள் நீங்களும் நானும் தான். பல பெற்றோர்களுக்கு தமது பிள்ளை குடித்துவிட்டு வருகிறான் என்று தெரிந்தும் அவனை திருத்தாமல் சமூகத்தில் பழி போட்டு பெற்றோர்களாக மாறியுள்ளனர். அதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். அதாவது, முதல் எனது வீட்டில் திருத்தம் தொடங்கினால்தான் மற்றவர்களை நான் சுட்டிக்காட்ட முடியும். நானே சமூக விரோத செயல்களுக்கு என் செயல்களாக எனது பிள்ளையை வளர்க்க முற்படுவேன். ஆனால் அங்கேதான் தொடங்குகிறது அழிவு. எனவே முதலில் எமது வீட்டில் எமது பிள்ளை யாருடன் பழகிறார், அவன் இதற்கு அடிமையாகியுள்ளான் என்பதை நாம் ஆரம்பத்திலேயே திருத்த தயங்கினால் இறுதியில் பெரிய அழிவையே சந்திக்க நேரிடும். திருத்த முடியாமல் உங்களுக்கே அவை அழிவை கொண்டு வருவனவாகவே இருக்கும். ஏனென்றால் அப்போது அவன் சுய நினைவை இழந்தே உங்களுக்கு எதிராக செயல்படுகிறான். எனவே இவ்வையான சுவை ஊட்டிகளால் பிள்ளைகள் மது போதைகளுக்கு அடிமையாகி வருவதை நாங்கள் ஆரம்பத்திலே இனங்கெட்டு திருத்தாவிட்டால் அந்த அழிவுகள் பின்னுக்கு பெரிய ஆபத்தை கொண்டு வந்து சேர்க்கும். எனவே முதல் நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கும் பிள்ளைகள் வரும்போது அவர்கள் இவ்வாறான அடிமைகளுக்கு பாதுகாத்து பாதிப்பை ஏற்படுத்தாமல் பாதுகாப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்று விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். சிந்தனை செய்தி.